நாகையில் பாஜக திமுக இடையே ஏற்பட்ட மோதல் விவகாரம். காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி பாஜக மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் நாகை அவுரி திடலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500 மேற்பட்டோர் பங்கேற்பு. நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை டாடா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயேந்திரன் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்துள்ளார். இந்நிலையில் நடந்து முடிந்த நகர்மன்ற தேர்தலில் இவர் சீத்தர மறுத்த நிலையில் திமுகவிலிருந்து விலகி பாஜகவில் அண்மையில் இணைந்துள்ளார். இந்த நிலையில் விஜயேந்திரனுக்கு பாஜக மாவட்ட செயலாளராக பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதை கொண்டாடும் விதமாக அந்த பகுதியில் விஜயேந்திரன் ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடிய போது அருகில் இருந்த திமுக நகர்மன்ற உறுப்பினர் ஞானமணி மளிகை கடையில் பட்டாசு விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் நகர்மன்ற உறுப்பினர் ஞானமணிக்கு காதில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதோடு பாஜகவை சேர்ந்த 5 பேருக்கும் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் உள்பட 2 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் 2 தரப்பினர் தாக்கிக் கொள்ளும் பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மோதல் தொடர்பாக போலீசார் இரு தரப்பினரும் அளித்த புகாரில் திமுக தரப்பில் 7 பேர் மீது, பாஜக சார்பில் 4 பேர் மீதும் பாஜக மேற்பட்ட பாஜக எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தையொட்டி 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.